வணக்கம் நட்புகளே, வெல்கம் டு சலைக்கா சாப்பாடு சங்கம். நம்ம இன்றைக்கு இன்ட்ரோ கொஞ்சம் டிஃபரெண்டாக மாற்றிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த கமெண்ட் தான் அடுத்த வீடியோவுக்கான இன்ட்ரோவை தீர்மானிக்க போகுது. ஓகே, நம்ம இப்போ ரொட்டிக்குள்ளே போயிடலாம், இல்லை ரொட்டி செய்ய போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ரொட்டி, அதாவது கோதுமையில் செய்கிற ஒரு பேசிக்கான ரொட்டி. நீங்கள் ரொட்டி செய்ய தெரியாதவங்களாக இருந்தீங்கண்டா, இதை பார்த்தீங்கண்டா சான்ஸே இல்லை. உங்களை விட ரொட்டி செய்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஆக்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக செய்வீங்க. ஓகே, இப்போ தேவையான பொருட்களை பார்த்தோம்னா, நம்ம செய்ய போகிறது கோதுமை ரொட்டி. என்றபடியாக முதலாவது தேவை கோதுமைமா. இந்த கப்பில் 2 கப் எடுத்து வச்சுருக்கு, இல்லை 1.5 கப் தான் எடுத்து வச்சுருக்கு, அவ்வளோதான் நம்மகிட்ட இருந்துச்சு. ஓகே, இந்த மாவை இப்போ இந்த கோப்பைக்குள்ளே வச்சுருக்காம பெரிய சட்டி ஒன்றுக்குள்ளே கொட்டி நம்ம பிரட்டலாம். ஏன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம்ன்றபடியாக எப்படியும் வந்து இருக்கிற கொஞ்சம் மாவையும் காப்பாற்றி எடுக்கணும். அதனால தான் பெரிய சட்டிக்குள்ளே போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு. உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை பார்த்து போடுங்க, ஒரே அடி அள்ளி எல்லாம் போட வேணாம், அதெல்லாம் சமையல் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேலை. ஓகே, உப்பை இப்படி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை என்ன சொல்கிறது குழப்பி எடுப்போம். இப்படியே குழப்பி கொண்டிருக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா திரண்டு உருண்டையாக வரும். இதை எடுத்து என்ன செய்யறோம்னா, நம்ம கொஞ்சம் சாஃப்டாக்குறதுக்காக பிசைஞ்செடுப்போம். ஓகே, இப்போ நல்லா பிசைஞ்சு உருண்டையாக்கி எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு செஞ்சு அரைப்பச்சையில் அவிச்செடுக்காமல் என்ன செய்ய மாட்டோம், இதை சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்செடுப்போம். சின்ன சின்ன உருண்டையாக்கிட்டு இந்த மேல் பாகம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெயை பூசி விட்டுட்டு ஈயர் மூக்காத மாதிரி இதை மூடி வச்சுட்டு இப்போ என்ன செய்ய மாட்டா அடுப்பை போயிட்டு ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விறகு அடுப்பு தான் இருக்குது, அதனால் இதை நாங்கள் ரெடி பண்ணுறோம். உங்களோட வீட்டில் என்ன அடுப்பு இருக்கோ நீங்கள் அதை செய்யலாம். இப்படி நெருப்பு பற்ற வச்சுட்டு என்ன செய்யறோம்டா, இதுக்கு மேலே நான் தோசைக்கல்லை தூக்கி வைக்கிறேன். உங்களோட வீட்டை ரொட்டிக்கல் இருந்தால் தூக்கி வைக்கலாம், இல்லை தோசைக்கல்லும் இல்லை ரொட்டிக்கல்லும் இல்லைண்டா வேறு ஏதாவது தட்டமான சட்டிகள் இல்லாட்டி பொரிய சட்டியை கூட நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை ரொட்டி தானே, சட்டி இல்லையே. ஓகே, இதை வச்சுட்டு இது சூடு பண்ணும் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது இந்த உருண்டையாக்கி வச்சுருக்கிறத நல்லா ஒரு ஏதாவது ஒரு மூடி அப்படி ஏதோ ஒரு தட்டமானது எடுத்து ரொட்டியாக தட்டி எடுப்போம். இந்த மேல் பாகத்தில் லைட்டாக எண்ணெய் பூசினீங்கன்னு சொன்னால் இந்த மா வந்து இந்த தட்டத்தில் நமக்கு ஒட்டாமல் வரும். வட்டமாக தான் தட்டணும் வந்து எந்த ஒரு ரூல்ஸோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் தட்டி எடுக்கலாம். ஓகே, இப்போ இப்படி தட்டி எடுத்ததை கொண்டு தோசைக்கல்லை போட்டு சுட்டெடுத்தா சரி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இப்படியே தோசைக்கல்ல ஒரே பக்கத்தில் போட்டு வச்சிடாதீங்க. திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வெந்து கருகி போயிடும், அதனால் கொஞ்சத்தாலேயே திருப்பி மற்ற பக்கம் போடுங்க. இப்படியே மாற்றி 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 இப்படியே சொல்லிட்டு இருந்தா எண்ணெயை மாற்றி விட்டுருக்கீங்க. ஓகே, நீங்கள் மாற்றி போட்டுக்கொள்ளுங்க. இப்படி இந்த பதத்துக்கு வந்தோடனே இதை இறக்கி எடுத்தால் சரி. இப்படி ஒவ்வொரு ரொட்டியாக போட்டு எடுத்தீங்கண்டா சரி, இவ்வளோதான் ரொட்டி. இனி இதை சாப்பிட்டா சரி. இதோட துணையாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் சம்பளம் இல்லாட்டி வேறு எதுவும் செஞ்சும் எடுக்கலாம், இல்லை இருக்கிறத வச்சும் சாப்பிடலாம். இருக்கவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க இருக்கிறத வச்சு சாப்பிடுவாங்க. நமக்கிட்ட இன்றைக்கி எதுவும் இல்லைன்றபடியா நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்திங்கண்டா அம்மா கருவாட்டு குழம்பு சமைச்சிருந்தாங்க, அதில் உள்ள குழம்பை தூக்கிட்டு ரொட்டியை அழகாக இப்படி இதமாக பதமாக பிச்சை எடுத்து தொட்டு தொட்டு சாப்பிட்டா சரி. என்னதான் ரொட்டி நல்லா இல்லாட்டியும் அம்மாவோட கறி தூக்கி விட்டுரும், செம டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேசிக் ரொட்டி. இந்த வீடியோ உங்களும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சங்கத்தில் சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்து கொள்ளுங்கள். இப்படி டேஸ்டான ரொட்டி வேறு யாரும் செஞ்சு தரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.